ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்ட சக்திகள், எதிரிகள், இந்த பில்லி, ஏவல், சூன்யம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் கொடுத்தாச்சு. தொழில் தடைகளுக்கு உண்டான பரிகாரங்கள் கொடுத்தாச்சு. நிறைய ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து வழி கொடுத்தாச்சு. நிறைய அன்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த வீடியோ வந்து எனக்கோசரம் நான் போடுறதில்ல, உங்களுக்கோசரம் தான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் விஷயத்தை தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் நான் வீடியோ போடுற பர்பஸே தவிர, என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் என்னுடைய இதுக்காகவும் நான் போட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நான் போடுற மாதிரி இருந்தால் நான் டிவிலேயே கொடுத்துட்டு நான் டிவிலே போட்டுட்டு போயிடுவேன், அது ஒரு விஷயம் கிடையாது. முக்கியமாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் ஒரு ஸ்பைஸாக செலவில்லாமல் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களின் மூலியமாகவே நீங்கள் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். யாரையும் தேடி நீங்கள் போய் லட்ச லட்சம் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை, லட்ச லட்சமாக போய் பரிகாரம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கோயிலுக்கு போகாமலே இறைவனை உங்கள் இடத்துல வர வைக்க முடியும். எல்லாமே உங்களோட மன உறுதியிலும் நல்ல சிந்தனையிலும் நேர்மறை எண்ணங்களின் மூலியமாக மட்டும்தான் இது சாத்தியமே தவிர குறுக்கு வழியில் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுறது குறுக்கு வழிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. மெசேஜை வந்து ஒன்று, அதாவது பாதையும் ஒன்றா இருக்கலாம், ஆனால் போ நீங்கள் வந்து அது எப்படி போய் அடையணுங்கிற விஷயத்தை மட்டும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் ஒன்று சால்வ் பண்ண முடியும். சரி, அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து கெடுதல் நிறைய நடத்திட்டுருக்கு, நம்மளை முன்னேற விட மாட்டேன்றாங்க, நிறைய நம் என் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசையம்னு சொல்லுவாங்க, பிடிக்காத ஒரு தன்மை, அதாவது நான் அழிக்கணும்னு நினைக்கிற, நான் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறக்கூடிய ஆளுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து வளர விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு மாந்திரிக விஷயங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட போகலாம். இது வந்து என்னாகுது அப்படின்னா, மக்களுடைய மனதில் இது யாருக்கு பலிக்குது சைக்காலஜிக்கலாக நான் பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து ஜோதிட ரீதியில் பார்க்கும்பொழுது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போயிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாய மந்திர வேலைகள்லாம் நடக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வந்து சந்திரன் வந்து மனோகாரகனாக சொல்லப்படுகின்றது. இப்போ சந்திரன் வந்து நீச்சமடைந்திருந்தாலோ இல்லை வந்து சந்திரன் வந்து கெட்டு போயிருந்தாலோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில மாந்திரிகர்கள் வந்து உள்ளே போந்து அந்த மனுஷன் வந்து குழப்பி அந்த மேலே அந்த ஒரு நெகட்டிவான ஒரு இம்போஸை கொடுக்கும் பொழுது, ஒரு எதிர்வினையை கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த மனிதனுக்கு வந்து அந்த ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும். அப்போது அந்த ஒரு மனிதனுக்கு வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தைரிய ஸ்தானம் வந்து ரொம்ப முக்கியம். தைரியம் வந்து ரொம்ப 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 முக்கியம். எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தைரியம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து செல்வ வளமும் அதிகரிக்கும். செல்வ வளம் அதிகரிக்க ஒரு மனிதனுக்கு பலம் மனோபலம் அதிகரிக்கும். யார் ஒருவருக்கு வந்து தைரியம் இருக்கின்றதோ அந்த இடத்துல தான் திருமகள் வந்து முதல்ல வாசம் செய்வரா. அப்போ திருமகள் சொல்கிற ஒரே முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வந்து எதிர்க்குதல்லையோ தைரியம் முதல்ல இருக்கணும். தைரியம் இருந்தால் தான் மனோபலம் வரும். மனோபலம் வந்தால் தான் அந்த மனுஷன் ஓடி போய் வேலை செய்வோம். வேலை செய்யும் பொழுது தான் காசு வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தைரியம் வந்து வளர்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கடனாளியாக இருக்கலாம், கோடி ரூபா கடனாக இருக்கலாம், இல்லை உங்களை முன்னேற விடாமல் ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம், எது வேணால் அவங்க பண்ணிவிட்டு போட்டோம். நீங்கள் அமைதியாக அந்த நிலையை உடைத்து மேலே போவதற்கு சைலண்ட்டாக அடுத்த நிமிஷம் அடி சுற்றி கரைக்கிட்டு போகணும். அதுக்கு தான் ஆன்மீக விஷயத்தில் நிறைய பரிகாரங்களாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில். முதல்ல வந்து பார்த்துட்டா பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் பிரச்சனைகள் வந்து தானாக வந்துடும். யாராவது ஒருத்தர் வந்துட்டு போவாங்க, வந்துட்டு போனதுலேருந்து ஒரு பிரச்சனை இல்லை, வந்து யாராவது பேசியிருப்பாங்க, இல்லை நம்ம வந்து எதாவது கேஷுவலாக பேசியிருப்போம், அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட சொல்லும் பொழுது எல்லோரும் நம்மளை மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் காரணமே தெரியாத பிரச்சனைகள் வந்து நம்மளை பிடிச்சி ஆட்டாட்டு ஆட்டிகிட்டு இருக்கும், நிறைய விரயங்களை கொடுத்துட்ருக்கோம். சில பேருக்கு அந்த தலையினுடைய பின்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புடதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வலி இருக்கும். இந்த புடநிலை அடிப்புன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வலி இருக்கும். அதே மாதிரி எரிச்சல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி, இந்த உடல் பிரச்சனை, இதெல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். மருத்துவரை அழினாலும் கூட, மருந்து சாப்பிட்டாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பலன் கிடைக்காது. சாப்பிட்ட சாப்பாட்டால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஜீரணமாகாமல் இந்த வாந்தி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய இந்த ரத்தம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டி போயிடும். அதே மாதிரி உடல் உபாதைகள் இருந்தாலும் அது எதிர்மறை ஆற்றத்தினுடைய தாக்கத்தால் நிறைய பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும். டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணும்பொழுது ரிப்போர்ட்டில் நல்லா தான் இருக்கும், ஆனால் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் மருத்துவரை அணுகினால் பயனாகாது. அப்போ யார்கிட்ட சார் வரணும், எங்கிட்ட வரணும், எங்கிட்டலாம் நீங்கள் வரணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அதே மாதிரி யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கு ஒரு சுலபமான ஒரு விஷயம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா,
எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு விஷயம் எடுத்துக்கணும் தீர்வாக. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது முதல்ல நீங்கள் அணுக வேண்டியது யார் அப்படின்னா, உங்களுடைய ஒரு நல்ல ஜோதிடரை வந்து நீங்கள் பார்த்து, நீங்கள் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை, எந்த மாதிரியான கிரகநிலை, எந்த மாதிரியான தசாபத்தில் இப்போ போயிட்டுருக்கு, என்ன மாதிரி செய்யணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்க்கும்போது துர்க்கை வழிபாடு. துர்க்கை வழிபாடை பற்றி தெரிந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் துர்க்கையோட படத்துக்கு முக்கியமாக செவ்வரளி மாலை அப்படி இல்லைன்னா சிகப்பு கலரனால் ஆன ஒரு பூவை எடுத்து நீங்கள் அம்மனுக்கு வந்து துர்க்கை அம்மனுக்கு மாலையாக கோபித்து நீங்கள் தொடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி பூவை வந்து நீங்கள் என்ன பண்ணும் செப்பரேட்டாக அதில் எடுத்து வச்சு அதில் மங்களாட்சி அதை போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண அந்த பூவை அந்த அந்த இதில் போட்டு வச்சுட்டு அந்த பூவில் வந்து நீங்கள் என்ன பண்ணும் பன்னீரை வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் சொல்லிட்டு அந்த பன்னீரை வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது கூட கொஞ்சம் குங்குமம் போட்டுக்குங்க. கொஞ்சமாக குங்குமம் கலந்துட்டு அப்போது ஒரு மல்லிகை ஒரு சிகப்பு கலர் கலந்த பூ, ஒரு பன்னீர், அதுக்கப்புறம் குங்குமம், இது மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓம் தும் துர்காயை நமஹ, ஓம் தும் துர்காயை நமஹ, ஓம் தும் துர்காயை நமஹ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா காயத்ரியோட அதாவது துர்காவோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் அதை பூஜை பண்ணலாம். ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த நைவேத்தியங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தூவ தூபாராதனை காட்டி வார வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வெள்ளிக்கிழமை பண்ணால் ரொம்ப விசேஷம். 9 வாரங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரிகளுடைய சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கந்திருஷ்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த 9 வாரம் தொடர்ந்து பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை நீங்கள் அனுபவிக்கும் பொழுதும் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மாந்திரிகர்கள்லாம் தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகின்றது. அதே போல் நீங்கள் இந்த பூவை வந்து தொடர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூவை வந்து கால்படாமல் இடத்துல எடுத்து ஒரு பாக்கெட்டில் போட்டு ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. இந்த பூஜையை நீங்கள் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா நைட்டு வந்து 8 to 9 o'clock பண்ணணும். பூஜை அதாவது தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தாலும் சரி தான். அப்படி இல்லை அப்படின்னா 48 நாட்கள் ஒரு மண்டலம் முடிஞ்சு வரக்கூடிய நாளில் தேங்காய் எலுமிச்சம் இது வந்து இந்த 2 பொருட்களையும் கொண்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் அந்த மாலையை அந்த எலுமிச்சம்பழ மாலையை சாற்றி விட்டு நீங்கள் அந்த தேங்காய் கொடுத்துருப்பீங்களே அந்த தேங்காயை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தலை மேலே ஒரு 3 சுற்று நீங்கள் வந்து முச்சந்தில் போய் உடைச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு வாசப்படியில் நீங்கள் அந்த தேங்காயை உடைத்து விட்டு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு உடனே தீர்ந்து விட்டது அப்படிங்கிற அந்த நேர்மறை ஆற்றலோடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தேங்காயை உடைக்கும் பொழுது உங்களுடைய தடைகள் எல்லாம் மெழுகி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிட்டுங்கிறதும் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமே. அப்போ 48 நாட்கள் பூஜை முடிந்த பிறகு துர்கை அம்மனுடைய சன்னிதானம் போய் நீங்கள் என்ன பண்ணணும், துர்கை அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து அதாவது எலுமிச்சம்பழம் பழம் மாலை அணிவித்து நெய்தீபத்தை ஏற்று நீங்கள் வழிபட ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாதம் வச்சு இந்த குங்குமம் வைக்கிறது அப்புறம் அந்த அர்ச்சனை செய்து வரக்கூடிய கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இதில் 2 விஷயம் தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒன்று, இந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அதாவது இந்த எதிரிகளுடைய பிரச்சனையை வந்து இந்த நம்ம வேணும்னே நம்மளை போட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நபர்களுக்கும் சரி, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஹாலுக்கும் சரி, நான் சொன்ன மாதிரி இந்த முறைகளெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 48 நாட்களுக்குள்ளங்கிறத விட 9 வாரத்துக்குள்ளேயே அந்த துர்கா தேவியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து அனைத்து பிரச்சனைகளும் மீண்டு சீக்கிரமாக வெளியே வருவீங்கிறது தான் நான் கண்டுபிடிச்ச விஷயம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஓம் ஸ்ரீம் குருப்யோ நமஹா.